Hi friends, anivarakkam vanakkam. Welcome to our day-to-day channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வேலையை பற்றி பார்க்க போனால், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி மேம்பாட்டு மையத்தில் ஒரு புதிய வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலையை வந்து எங்கே அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற கம்ப்யூட்டர் டெவலப்பிங் அசோசியேஷனில் இந்த வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேலையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது மாதிரியான புதிய புதிய அரசு வேலைப்புகள் நம்ம சேனலில் வீடியோ போடும்போது உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம டேடெச் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த வேலை பண்ண தகவல் போய் சேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கு எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இந்த வேலையப்புக்கு எந்த வித முன்னனவும் தேவையில்லைங்க. எப்படி அப்ளை பண்ணலான்றது வீடியோக்குள்ளே போய் டீட்டில் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசு கணினி மேம்பாட்டு மையத்தில் ஒரு புதிய வேலைப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாபுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் கொடுத்துட்றேன், அதில் நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த வேலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இந்த வேலைக்கான மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷனும் சென்னையில் தாங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த 8 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், இந்த ரெண்டு கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. இதுக்கான கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பிஇ, பிடெக், எம்சிஏ இந்த மாதிரி படிச்சுருந்தா இந்த வேலையை வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி கணினி சார்ந்த மையமாக படிச்சுருந்தா இந்த வேலையை வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. ஆல்ரெடி இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இதுக்கான ஏஜ் லிமிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலையை வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறதா கூடுதலாக 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. இந்த வேலையப்புக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு 25,000 அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31,000 கொடுக்க தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு 25,000, ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 31,000 பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சேலரியை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வேலிடிட்டி மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இருக்கணும். ஏன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். அதனால் உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கம்பல்சரி கேட்பாங்க. வேலிடிட்டி இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற இமெயில் ஐடி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துறேன். அது மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணும்போது உங்களோட ரெசியூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பியாக வச்சு, அதாவது சாஃப்ட் காப்பி. ஜாபுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7th April 2021. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இந்த ஜாப் இல்லை எந்த ஜாப் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எலிஜிபிள் தான் தாராளமாக அப்ளை பண்ணுங்க. நீங்கள் எலிஜிபிள் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதை பார்த்து வந்து செக் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இதுதாங்க. இது தவிர்த்து உங்களுக்கு எதனா டவுட் எதுனா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான புதிய புதிய அரசு வேலைப்புகள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் டேடெச் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இது மாதிரியான புதிய வேலைப்பை நான் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.